ஷேக், நீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் காஷ்மீர் சில்லி, பூண்டு, வெல்லம், வெங்காயம், இஞ்சி. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். ரோஸ்ட்டாக வதக்கிக்கலாம். இது பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதை அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ரெட் சட்னி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மொறு மொறுப்பான தோசை ரெடி. கார சட்னி தோசை தயார். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.